கலக்கல் சினிமா வியூவர்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 4 வந்து முக்கிய போட்டியாளர்களா ஒருத்தரா சிவான் இருக்காங்க. தமிழ் சீரியல்ல வந்து இவங்க நிறையவே நடிச்சிருக்கிறதுனால இவங்க ரொம்பவே ஃபேமஸ் ஆனவங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்குன்னு இன்ஸ்டாகிராம்ல அவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. சோ அதனால சிவானி மேல நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்காங்க அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே. இந்த நிலையில வந்து நேத்து மாடல் நாமினேஷன் நடத்தியிருப்பாங்க டே ஒன்னோட ப்ரோக்ராம்ல. சோ அந்த நாமினேஷன்ல வந்து பிடிச்சவங்க பிடிக்காதவங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு ரெண்டு பேரா ஹார்ட் பிரேக்கும் ஹார்ட் கொடுக்கணும். சோ அந்த மாதிரி ஒரு டாஸ்க் வந்து பிக் பாஸ் நேத்து வீட்டுல கொடுத்திருப்பாரு. அந்த டைம்ல வந்து சிவானிக்கு தான் நிறைய ஹார்ட் பிரேக்ஸ் கிடைக்கும். சோ பார்க்க போனா எல்லாருமே அவங்களை வந்து டார்கெட் பண்ற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட சிவானி வந்து அழுகிற நிலைமைக்கே போயிருப்பாங்க. என்னடா இது, முதல் நாளே வந்து நம்மள இவ்வளவு பேரும் சேர்ந்து டார்கெட் பண்றாங்களே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. நேத்து சிவானி அவ்வளவு ஹார்ட் பிரேக்ஸ் வாங்கினாங்க இல்லையா. சோ அதை பத்தி தான் இன்னைக்கு ப்ரோமோ ஒன்ல வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த ப்ரோமோல பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு ஹார்ட் பிரேக் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நின்னு எண்ணி பாப்பாங்க. அப்ப பார்த்தோம்னா ஒன்பது ஹார்ட் பிரேக் வந்து சிவானி கிடைச்சிருக்கும். இது பார்த்துட்டு அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. என்னடா இது, இவ்வளவு ஹார்ட் பிரேக்
பாலாஜி முருகதாஸும் சோம்சேகரும் ரெண்டு பேரும் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சிவானிக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ற மாதிரி மோட்டிவேட் பண்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அப்போ பாலாஜி சொல்லுவாங்க, பி இன் யர் ஓன் வே, உங்களுக்கு என்ன தோணுதோ அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பாலாஜி சொல்லிட்டு இருப்பாரு. சோமசேகர் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஜாலியா இருங்க சிவானி, எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல, அவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேஷுவலா அவங்க கிட்ட மோட்டிவேட்டிவா பேசிட்டு இருப்பாரு. அண்ட் அதுக்கப்புறம் கார்டன் ஏரியால வந்து சிவானி, சம்யுக்தா, ஆரி அப்புறமா வந்து பாலாஜி முருகதாஸ் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்போ சிவானி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் வந்து இந்த கேமை வந்து பிளான் பண்ணியெல்லாம் நான் பண்ணலை, எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன், அண்ட் எனக்கு என்ன வருதோ அதை தான் நான் செஞ்சிட்டு இருக்கேன், ஆனா எல்லாருமே சேர்ந்து என்ன டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அப்போதான் வந்து ஆரி சிவானி கிட்ட கேட்பாங்க, நீங்க வந்து டெய்லி 4 மணிக்கு உங்க இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ போஸ்ட் பண்றீங்கல்ல, அதை பாக்குறதுக்குனே ஒரு ஃபேன்ஸ் பட்டாலுமே இருக்கு, ஸோ அதெல்லாம் நீங்க எதுக்காக பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவேட்டிவ் ஸ்பீச் வந்து சிவானிக்கு கொடுத்துட்டு இருப்பாரு. சோ ஆரி கேட்ட கேள்விக்கு சிவானி என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னு தெரியல. அதுக்கப்புறமா இவ்வளவு பேர் மோட்டிவேட் பண்ணதுக்கு அப்புறமும் சிவானி அந்த விஷயத்தை எப்படி எடுத்துட்டு போறாங்க, இனிமேல் பிக் பாஸ் சீசன் 4 வீட்டுக்குள்ள வந்து எப்படி நடந்துக்க போறாங்க அப்படிங்கறது இனி வரும் நாட்கள்ல கண்டிப்பா நம்மளுக்கு தெரிய வரும். ஃபர்ஸ்ட் ப்ரொமோவே வந்து கொஞ்சம் எமோஷ்னலாகவே இருந்தது, செகண்ட் ப்ரொமோ அதை விட எமோஷ்னலாக இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அனிதா சம்பத் குமார் ரொம்பவே ஒரு மாதிரி அழுதுகிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க, என் அம்மாவும் கற்பாக தான் இருப்பாங்க, ஸோ அதனால அறந்தாங்கி நிஷா அக்கா வந்து எனக்கு அம்மா மாதிரி இருக்காங்க, அவங்க கிட்டத்தட்ட நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பிக்பாஸ் வீட்டில் முதல் நாளே கொடுக்கப்பட்டிருக்கும் டாஸ்க் வந்து கண்டஸ்டன்ஸ் நடுவில் பல சம்பவங்களை நடத்தியிருக்கு. ஸோ அதில் தான் நேற்று சிவானி வந்து ஹர்ட் ஆனாங்க. இப்போ வந்து அனிதா சம்பத்குமார் வந்து எமோஷ்னலாகவே பேசியிருப்பாங்க, அதாவது நிஷாக்கா வந்து அவங்க அம்மா மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசியிருப்பாங்க. ஸோ அதனால நிஷாக்கு வந்து அவங்க ஒரு ஹார்ட் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு உண்டான ரீசனும் சொல்லியிருப்பாங்க. அண்ட் இன்னும் என்ன ரீசன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அறந்தாங்கி நிஷா வந்து எங்கள் அம்மா மாதிரி இருக்காங்க, என் அம்மா ரொம்பவே டார்க்காக இருப்பாங்க, நகை கூட போட்டுக்க மாட்டாங்க, அப்படி போட்டால் அவங்க இன்னும் டார்க்காக தெரிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி எங்கள் அம்மா என்கிட்ட சொல்லுவாங்க. ஸ்கூல் காலேஜில் வந்து பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் நடக்கும், அதுக்கு கூப்பிட்டா கூட அவங்க ரொம்பவே யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கருப்பா இருக்கிறது இன்ஃபீரியரான விஷயமே இல்லை, அதை காமெடியா மாத்தி எல்லாருக்கும் நடுவுலையுமே ஒரு சூப்பர் ஸ்டாரா நிஷாக்கா இருக்காங்க. ஸோ என் அம்மாவும் நிஷாக்கா கிட்ட இருந்து இதெல்லாம் கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு கண்ணீர் விட்டுட்டு அனிதா வந்து சொல்லிட்டு இருப்பாங்க எல்லாருக்கிட்டையுமே.